நாட்டிற்காக மின்சார கதிரையிலும் உட்கார தயார் என கூறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரணைக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கின்றார் என நெடுஞ்சாலைகள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதி அமைச்சர் எரான் விக்ரமரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில், நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு முறைகள் அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் நீதி அடிபணிய வேண்டும். அதற்கு மேலாக செயற்பட யாருக்கும் முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்துள்ள நிலையில் அவர் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மின்சார கதிரையில் எத்தனை முறையும் அமர தயார் என கூறினார். அப்போது அவ்வாறு கூறியவர் இப்போது அழைப்பானையை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம்? முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அவர் எந்தவித மறுப்புமின்றி விசாரணையில் பங்கேற்றார், தண்டப்பணமும் செலுத்தினார். அதேபோல் பிரதம நீதியரசர் சிரானி பண்டாரநாயக்க மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோரும் நீதியின் முன் நிறுத்தப்பட்டார்கள். அவ்வகையில் இப்போது இடம்பெறுவது எவ்விதமான அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை. இது நல்லாட்சிக்கான அடிக்கல். அண்மையில் எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதமானது முன்னாள் ஜனாதிபதியை விசாரணைக்கு அழைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அல்ல. 19வது திருத்தச் சட்டத்தை குழப்பி அதனை நிறைவேற்ற விடாமல் பிற்போட வைப்பதே அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது என அவர் மேலும் தெரிவித்தார். ஜனதாதிகரணே கியான்னே மெதிவரணே பமனை ஜனதாதிகரணே மெதிவரணே அப்படின்னு கேள்வி நீதி என்ன நிரஸ்வன்னட பஹ